Hi, hello friends, welcome back to our channel. So, நண்பா நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பின்னிங் முள்ள உள்ள ஒரு சில வேலை வாய்ப்பை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அது மட்டும் இல்ல, இந்த வேலைக்கான ஸ்டார்டிங் சேலரியா அவங்க நமக்கு 10,000 டு 12,000 ரூபீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆரம்ப சேலரி நமக்கு வந்து 10,000 ல இருந்து 12,000 ரூபீஸ் தரன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவுட் ஸ்டேஷன்ல இருந்து வெளியூர்ல இருந்து இந்த நிறுவனத்துக்கு தங்கி வேலை செய்யணும்னு ஆசைப்படுற அனைத்து நண்பர்களுக்கும் அவங்க ஃப்ரீயாவே ரூம் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. மேலும் சப்சிடி ஃபுட் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, நீங்கள் இந்த வேலைக்கு சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யாரை காண்டாக்ட் பண்ணணும், இந்த வேலைக்கான கல்வி தகுதிகள் என்னென்ன, ஸோ அது போக ஒரு சில பேசிக் ஃபெசிலிட்டிஸ், ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஒரு தடவை தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறபடி இந்த வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு நம்ம சேனல் லைட்டாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜி நீங்கள் நம்ம சேனலை லைட்டாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணினா மட்டும்தான் எங்களுக்கும் எங்கள் டீமுக்கும் அடுத்தடுத்த வேலை வாய்ப்புக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போடணும்னு சொல்ல ஒரு எனர்ஜி, ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது. முடிந்தளவு நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மேலும் நம்ம சேனலுக்கு நம்ம புதுசாக டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ரெண்டுமே ஓப்பன் பண்ணிட்டோம். அதோட லிங்க்கும் வீடியோக்கில் உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஸோ என்ன ரீசனுக்கு சொல்கிறேன்னா, ஏதாவது ஒரு வேகன்சி வருதுன்னா அதை பார்த்து நீங்கள் முதலே அதுக்கு போய் ஜாயின் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா பிகாஸ் அதில் தான் உடனே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ முடிஞ்சளவு நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இன்றைக்கி வித்தவுட் டிலே வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். போஸ்டிங், ஸோ நண்பா இப்போ இவங்க எந்த விதமான போஸ்டிங், அதாவது என்ன பொசிஷனுக்கு வந்து ஆட்கள் வந்து ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மிஷின் ஆப்ரேட்டர், ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் அண்ட் ஃபிட்டர், இந்த மூணு விதமான போஸ்டிங்க்கு இப்போதைக்கு அவங்க வந்து ஆட்கள் வந்து ஹையரிங் பண்ணுறாங்க, ஆட்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ மிஷின் ஆப்ரேட்டர் பொறுத்த மட்டும் வரைக்கும் ஃபீமேல் தான் அவங்க ரொம்ப கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ ஃபீமேல்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் அண்ட் ஃபிட்டர் இது ரெண்டுக்குமே மேல் கேண்டிடேட் போதும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ போஸ்டிங் பொறுத்த மட்டும் வரைக்கும் மிஷின் ஆப்ரேட்டர், ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் அண்ட் ஃபிட்டர்ஸ். அடுத்தது பார்க்க போகிறது கல்வி, அதாவது குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த வேலைக்கான கல்வி தகுதிகள் குவாலிஃபிகேஷன் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 10th ஐடிஐ டிப்ளமா. ஸோ ஒன்று நீங்கள் 10th படிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா ஐடிஐ படிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா டிப்ளமா படிச்சிருக்கணும். ஸோ இந்த மூணு குவாலிஃபிகேஷனில் ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது, நீங்கள் இந்த வேலைக்கு தாராளமாக ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த மட்டும் வரைக்கும் 10th ஐடிஐ அண்ட் டிப்ளமா. தென் ஒர்க் லொக்கேஷன், அதாவது ஒர்க் லொக்கேஷன் எங்கன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர். ஸோ இந்த முன்னணி நிறுவனமானது அமைந்துள்ள இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர், நம்மளும் அங்கே போய் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். அவுட் ஸ்டேஷன்லேருந்து வர்ற பீப்புள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பிகாஸ் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னபடி தான் அவங்க உங்களுக்கு ஃப்ரீயாகவே ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒர்க் லொக்கேஷன் கோயம்புத்தூர். தென் அனுபவம் நண்பா, ஸோ இந்த விலைக்கு ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸான ஈடுபாடரும் இந்த விலைக்கு ஜாயின் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில அந்த ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் இதுக்கெலாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க உங்களை ட்ரெயின் அப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அனுபவத்தை பொறுத்த மட்டும் வரைக்கும் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தென் ஒர்க்கிங் ஹவர், ஸோ வேலை செய்யும் மணி நேரம், எவ்வளோ மணி நேரம் நம்ம அந்த நிறுவனத்தில் போய் ஒர்க் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 8 hours. ஸோ ஜென்ரலாக ஒரு நிறுவனத்தில் 8 மணி நேரம் வேலை தான் கொடுப்பாங்க, அதே 8 hours டியூட்டி தான் இவங்களும் இந்த நிறுவனத்தில் நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் 8 hours. தென் ஜெண்டர் நண்பா, ஸோ இந்த வேலைக்கு மேல் அண்ட் ஃபீமேல், ஓகேங்களா, ஆண் மற்றும் பெண் என்ன இருபாலரும் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போவும் நம்ம வீடியோவை பார்த்து கொண்டிருக்கோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜெண்டர் பொறுத்த மட்டும் வரைக்கும் மெயில் அண்ட் ஃபீமேல். தென் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, அதாவது 18 to 30, 18 to 30 வயசுக்குள்ளே இருக்கிற அனைத்து ஆண்கள் மற்றும் பெண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் சேரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வீடியோவை இப்போ பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களாகிய நீங்கள் 18 to 30 வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் திருமண நிலை, ஸோ நம்ம திருமண நிலை பொறுத்த மட்ட வரைக்கும் மேரீட் அண்ட் அன்மேரீட், அதாவது திருமணம் ஆனவர்கள் மற்றும் திருமணம் ஆகாதவர்கள் என இருபாலரும் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தகுதி அண்ட் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் சேலரி, ஸோ நம்ம சேலரி வந்து நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் உங்கள்கிட்ட சொன்னபடி தான், அதாவது 10,000 to 12,000 rupees வரைக்கும் அவங்க நமக்கு ஸ்டார்டிங் சேலரியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஆரம்ப சேலரியே நமக்கு 10,000 to 12,000 rupees தராங்க. ஸோ போக போக இன்க்ரிமெண்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதர் பெனிஃபிட்டும் கொடுக்குறாங்க.
பொதுவா ஒரு நிறுவனத்துல என்னென்ன பெனிஃபிட் நமக்கு வந்து கொடுப்பாங்களோ அத்தனை பெனிஃபிட்டும் இவங்களும் இந்த நிறுவனத்துல நமக்கு தரன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான அறிவிப்பு இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு பெர்மனன்ட் ஜாப்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இது ஒரு பெர்மனன்ட் ஜாப், எந்த ஒரு கான்ட்ராக்டும் இந்த மாதிரியே கிடையாது, இது ஒரு பெர்மனன்ட் ஜாப்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரிக்டாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி பொறுத்தமட்ட வரைக்கும் 10,000 to 12,000 பிளஸ் அதர் பெனிஃபிட்ஸ். தென் ஸ்கில்ஸ், ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு சேரணும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு சில ஸ்கில்ஸ் வந்து அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது என்னென்ன ஸ்கில்ஸ்னு கேட்டிங்கன்னா, டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து டெடிக்கேட்டடாக இருக்கணும், கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் பஞ்சுவாலிட்டி செகண்ட் ஒன் வந்து பஞ்சுவாலிட்டி. ஸோ பஞ்சுவாலிட்டி வந்து எல்லா நிறுவனத்திலும் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது தான், கரெக்டான நேரத்துக்கு கம்பெனிக்கு வர்றது, கரெக்டான நேரத்தில் அவங்க சொல்கிற ஒர்க்கை முடிச்சு கொடுக்கறது. ஸோ தென் ஹார்ட் ஒர்க் பர்சனாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல செல்ஃப் மோட்டிவேஷன் பர்சனாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாளுமே அவங்க நமக்கு கிட்டேருந்து கொஞ்சம் எதிர்பார்க்குற ஸ்கில்ஸ் ஆகும் ஓகேங்களா. தென் ஃபெசிலிட்டிஸ், ஸோ இந்த நிறுவனத்தில் அவங்க நமக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீயாக ரூம் கொடுக்குறாங்க, மேலும் சப்சிடி ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஒர்க்கிங் டைமில் வந்து அவங்க வந்து சப்சிடி, குறைந்த விலையில் சப்சிடி ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் இயர்லி ஒன் சேலரி இன்க்ரிமெண்ட். ஸோ இந்த மூணுமே இந்த நிறுவனத்தில் அவங்க நமக்கு ஃபெசிலிட்டிஸாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் காண்டாக்ட் நம்பர், ஸோ புதுசாக பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன், நண்பா நம்ம சேனலில் போடுற எல்லா வேலைவாய்ப்பு வீடியிலையும் கண்டிப்பாக ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். நாங்கள் கொடுத்துருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பரானது அந்த நிறுவனத்தில் இருப்பாங்களா ஒரு முக்கியமான பதவியில், அவங்களோட காண்டாக்ட் நம்பராக தான் இருக்கும். அன்னெசரியாக தேவையில்லாமல் எந்த ஒரு காண்டாக்ட் நம்பரும் நாங்கள் எங்களோட வேலைவாய்ப்பு தகவல் வீடியோவில் கொடுக்க மாட்டோம். ஒரு சில நண்பர்கள் கேட்குறது என்ன விஷயம்னா, கால் பண்ண ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் எடுக்க மாட்டுக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ நண்பா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு நிறுவனத்தில் உள்ள ஹெச்ஆராக இருப்பாங்க இல்லை சூப்பர்வைசராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு சில வேலைகள் இருக்கும், அந்த கம்பெனியில் ஒரு சில வேலைகள் அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சம் பர்சனல் ஒர்க்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம கால் பண்ணால் உடனே அவங்க எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அவங்க ஃப்ரீயாக ஆனதுக்கப்புறம் நம்ம கால் பண்ணுவாங்க, நீங்கள் கால் பண்ணி பாருங்கள், எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் ட்ரை பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ட்ரை பண்ணியும் அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று என்ன ரீசன் சொல்கிறேன்னா, ஒன்று அந்த வேலை வாய்ப்பு முடிஞ்சிருக்கும், அப்படி இல்லைன்னா அவங்க பிஸியாக இருப்பாங்க. வேலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட மெசேஜை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க ஆன்சர் அதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த வேலை வாய்ப்புக்கான காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அது போக ஜிமெயில் ஐடியும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வேலைக்கு சேரணும்னு ஆசைப்படுற அனைவரும் உங்களோட ரெசியூமியோ இல்லை உங்களோட சிவியோ இந்த ஜிமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுங்க மறக்காமல் சரிங்களா. ஸோ இல்லை எனக்கு சென்ட் பண்ண தெரியல சார் அப்படின்னு நினைக்கிறவங்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜிமெயில் ஐடிக்கு உங்களோட ரெசியூமை சென்ட் பண்ண முடியும் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் இந்த ஜிமெயில் ஐடிக்கு உங்களோட ரெசியூமை சென்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களோட ரெசியூமை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. சரி ஓகே நண்பா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நீங்கள் உங்களோட சப்போர்ட்டையும் உங்களோட ஆதரவையும் நீங்கள் நம்ம சேனலுக்கு தரீங்க. நாங்களும் எங்களோட டீம் ஆகட்டும் எங்களால் முடிந்த அனைத்து நல்ல நல்ல வேலை வாய்ப்புகளை நாள்தோறும் எங்களோட சேனலில் பதிவிட்டு வருகிறோம். ஸோ புதுசாக பார்க்கும் அனைத்து நண்பர்களும் நம்ம சேனலைட்ட சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஜி முடிஞ்சளவு நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் மோட்டிவேஷனே மற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்குறது தான், அதுதான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ முடிந்தளவு நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நாளைக்கு நான் ஒரு நல்ல வேலைவாய்ப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பை பாய்.